எமது இலங்கையிலே வடபுலத்திலே உள்ள மீனவர்களாகிய நாங்கள் இந்திய படகின் வருகையாலே மிகவும் துன்புற்று துயரத்தின் மத்தியிலே எமது அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மனுக்கள் ஒப்படைத்த போதும் தேடி பார்த்த பொழுது எங்கேயும் எந்த விதமான நடவடிக்கையும் முன்னேற்றமாக தெரியவில்லை. இந்திய அரசோ எமது கடலை அழிக்கின்ற இந்திய எழுவுப்படகை தடுக்கின்ற மாதிரியான ஒரு அறைகுவலையும் விடவில்லை. இப்படி இருக்கும் பொழுது இன்றைய நல்லாட்சி அரசாங்கமாவது எமது கோரிக்கைகளை ஏற்று எமக்கு ஒரு நல்ல வழியை தேடித்தர வேண்டும். இந்திய இழுவை படகுகள் வருகையை தடுக்க வேண்டிய பொறுப்பு, எல்லையை தாண்டுவதை தடுக்க வேண்டிய பொறுப்பு எமது இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அந்த பொறுப்பை மீறி எங்களை பேச்சுவார்த்தை என்ற ஒரு போர்வையிலே நாடு நாடாக கொண்டு திரிகின்றனர். அங்கே நாங்கள் போய் எமது கடல் வளத்தை, எமது கடல் எல்லையை எங்களுக்கு விட்டுத்தாருங்கள் என்று சொல்லி இந்தியாவிடம் மண்டாடி கெஞ்சி கேட்கும் ஒரு நிலையை எமது அரசாங்கம் எமக்கு உருவாக்கி தந்துள்ளது. எமது அரசாங்கம் எம் மீது கருணை கொண்டு, எங்கள் வாழ்வாதாரத்தின் மீது கருணை கொண்டு எமக்கு இந்திய வருகையை உடனடியாக நிறுத்தி தர வேண்டும். இந்த செய்தி இன்று வந்திருக்கின்ற இலங்கை இந்தியா வெளிவார அமைச்சர் மதிப்புக்குரிய சுஷ்மா சுவராஜன் அவர்களுக்கு காது கட்ட வேண்டும். அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துடன் பேசி எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வளங்களையும் அடைக்கிறதை நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வினயமாக கேட்டு நிற்கின்றோம். இந்திய மீனவர் இழுவை படகுகள் தொழில்முறையால் பாதிக்கப்படும் வடமாகாணமானது பல தடவைகள் எமது கோரிக்கைகளை முன்வைத்து பல போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இறுதியாக பாராளுமன்றம் ஊடாக இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்த எமது மக்கள் விடுதலை முன்னணியினரின் அந்த செயல் பாராட்டக்கூடியது. தொடர் நடவடிக்கையாக நாங்கள் இன்று இந்த கோட்டை முன் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துகின்றோம். எனவே இங்கு வரும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வடபகுதி மீனவர், குறிப்பாக இலங்கை மீனவரின் துன்பத்தை அங்கு தமிழகம் சென்று கௌரவ இந்திய பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் இங்கு நடக்கும் அநியாயங்களை எடுத்து கூற வேண்டும். அதனூடாக இந்த பிரச்சனையிலிருந்து இந்த வடபகுதி மக்களையும் தமிழ் மீனவர்களையும் அவர்கள் இந்த தொழில் முறையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அவர்களின் வாழ்வாதாரத்தை அவர்கள் உழைத்து உண்ணக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். தவறும் பட்சத்தில் இந்த போராட்டத்தை நாங்கள் தேசிய மட்டத்திலிருந்து சர்வதேச மட்டம் வரைக்கும், அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கு வரைக்கும் கொண்டு வேண்டிய செல்ற வேண்டிய தேவை எமக்கு ஏற்படும். எனவே இன்றைய நிலையில் நாங்கள் இந்த சுஷ்மா சுவராஜ் வெளிவர அமைச்சருக்கு அவர்கள் கூறிக்கொள்வது, இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்கள் வருகையை நிறுத்துங்கள். எமது வடபகுதி தமிழ் மீனவர்கள் உழைத்து வாழும் அவர்கள் வாழ்வாதாரத்தில் மண்ணளி போடாதீர்கள் என்று தயவாக கேட்டுக்கொள்கின்றோம்.